புதுமை பெண்ணின் வணக்கம். இப்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடுது. அடுத்தவங்க செய்கிற தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை தான் கோபம். யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு செயலோ வார்த்தையோ சொல்லிட்டா நமக்கு உடனே கோபம் வந்துடும். அப்படி கோபம் வரும்போது இந்த கோபத்தினால நமக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு இதனால் எவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்க கூட நேரம் இருக்காது, உடனே கோபப்பட்டுருவோம். அப்படி யோசிச்சு பார்த்தா இந்த கோபம் நமக்கு எதுக்கு வருது, இதனால் நமக்கு என்ன நல்லது இருக்குது, எவ்வளவு தீமைகள் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம கோபமே படமாட்டோம். ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காததை செய்யும் போதோ சொல்லும் போதோ அது அவங்களுடைய தவறு தான், அதுக்காக மற்றவங்களுடைய தவறுக்காக நம்ம ஏன் கோபப்படணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அடுத்ததான் இந்த கோபத்தினால நமக்கு நிறைய பாதிப்புகள் வருது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கோபமே படமாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையுமே கோபத்தால் நம்ம சமாளிக்கிறத விட பொறுமையாக அமைதியாக இருந்து சமாளித்தா நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்க நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.